ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி சாம்பார் பொடி பண்ணுறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவை மிளகா வத்தல், கொத்தமல்லி வரை, கடலைப்பருப்பு, தோரம்பருப்பு, மெந்தியம், மிளகு, கடுகு கொஞ்சமாக 2 ஸ்பூன், பெருங்காயம், கருகாப்பிலை, இதெல்லாம். மிளகாய் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வறுத்துக்கணும். பெருங்காயத்தை எண்ணெய் விட்டு வறுத்துக்கணும். கொத்தமல்லி வரை மற்றது எல்லாத்தையும் ட்ரையாக வறுத்துக்கோங்க. இது 4 கப்பு மிளகாய்க்கு 1 கப்பு மல்லி, 4:1. கடலைப்பருப்பு 1 பிடி, தோரம்பருப்பு 1 பிடி, மெந்தியம் அதுக்கு பாதி, மிளகு வந்து அதுக்கும் பாதி, கடுகு 2 ஸ்பூன், பெருங்காயம் 2 கஷ்ணம், கருகாப்பிலை, அது எவ்வளோ வேணாலும் போட்டுக்கோங்க. இந்த மிளகாயை தேங்காய் எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கணும். பெருங்காயத்தையும் தேங்காய் எண்ணெய் வறுத்துக்கணும். மற்றதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, இன்க்ளூடிங் கருகாப்பிலை. எல்லாமே வறுத்து பிடிக்க வேண்டியது. 1 கஷ்ணம் மஞ்சளும் ஆட் பண்ணிக்கலாம் கடைசியில். இப்போ இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணதெல்லாம் போட்டுக்கோங்க. அப்புறம் மஞ்சள் வரணும், உடச்சி அதில் போட்டுக்கோங்க. அப்போ தான் கலர் கொடுக்கும் நன்னா. அதுலேயே மிளகாயும் போட்டு நல்லா மிக்ஸி நல்லா அரைக்கணும். நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க பாட்டிலில் போட்டு. இப்போ ஃபினிஷ்டு ப்ராடக்ட் பார்க்கலாம். தேங்க்யூ.